வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடணும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம தமிழ் அண்ட் பேன் டாட்இன்ல பேன் நம்பர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நேற்று நம்ம அந்த வீடியோ பார்த்தோம். இப்போ அந்த பேன் நம்பர் ஃபைன் பண்ணுறதுல எப்படி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறது அப்படின்றத பார்க்குறோம். எப்படின்னா, பேன் நம்பர் ஃபைன் நீங்கள் ஒன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில் பேன் நம்பர் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வராது. ரிஜெக்ட் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதனால் நீங்கள் எப்படி 100% ரிஜெக்ட் ஆகாமல் பேன் நம்பர் எப்படி ஃபைன் பண்ணிக்கிறதுன்றத ஒரு பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். எப்படின்னா, அவங்க ஆதாரில் பேன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். லிங்க் ஆகாத பேன் நம்பர் வந்து ஃபைன் பண்ண முடியாது. அப்போனா நீங்கள் ஆதாரில் பேன் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையான்றதை ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து எந்த ஒரு லாஸும் ஆகாது. அதுக்கான வழியை தான் நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். மற்ற ஃபேன் ஃபைன் கொடுக்குற கம்பெனி வந்து இப்படி சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து நம்மளை ரீட்டெய்லர் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு. நான் எப்பயுமே வந்து நம்ம ரீட்டெய்லரோட பேமெண்ட் வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எப்பயும் கவனமாக இருப்போம். அதே மாதிரி இப்போ இந்த நாங்கள் சொல்லித்தர வழியும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து லாஸ் ஆகாது. ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம சிஎஸ்சி தமிழை கொடுத்துருக்குறது ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆதார் நம்பரை ஆதார் நேம் கொடுப்பீங்க, ஆதார் நம்பர் போடுவீங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 5 to 30 minutes ஆதாரில் லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா பேன் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஃபைன் ஃபேன் லிஸ்ட்டில் போய் பார்த்துருவீங்க, ரைட்டா? இதுதான் ரெக்வஸ்ட் கொடுக்குற முறை. ஆனால் அவங்க ஆதாரில் பேன் நம்பர் லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாருக்கும் பிஎஸ்ஐ போர்ட்டல் கொடுத்துருக்கோம். நம்ம தமிழன் பேன் டாட்இன் மூலிமா பிஎஸ்ஐ போர்ட்டல் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் வந்து 49 சர்வீஸில் நியூ பேன் போடுவீங்க இல்லையா, ஃப்ரீ ஃபார்ம் என்ட்ரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜஸ்ட்டில் போய் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாமல் இந்த ஆதார் நம்பர் காலம் மட்டும் டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆதார் நம்பரை ஃபில் பண்ணுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரெண்டாவதும் ஆதார் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அலார்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஐடி நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு எகென்ஸ்ட் த பேன் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா இந்த பேன் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் லாஸ்ட்டு ரெண்டு நம்பரும் காட்டுது இல்லையா, இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேனுக்கு நீங்கள் ஃபைன் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் இவங்களோட ஆதார் நம்பர், ஆதார் நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேன் ஃபைண்ட் ஆகி வந்துடும். 5 to 30 minutes வந்துடும். இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் லாஸ் ஆகாது. ஏன்னா அந்த கஸ்டமரோட ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபைண்டே பண்ணுறீங்க. அதனால் 100% வந்து உங்களுக்கு பேன் நம்பர் கிடச்சிரும், பேமெண்ட்டும் லாஸ் ஆகாது. புரியுதா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா யார் வந்து லிங்க் ஆகாத பேனுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்து பேமெண்ட் லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் நம்ம பேன் ஏஜென்சி, என்எஸ்டிஎல் அண்ட் யூடிஐ பண்ணுறோம், மல்டி ரீசார்ஜும் பண்ணுறோம், இதிலெல்லாம் சேரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்கள். ஓல்டு ரீட்டெய்லரை நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு முக்கியம். நீங்களும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கு உதவியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.